அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். ஐயா இப்ப நம்ம கிட்ட இருக்காங்க, கேள்விகள் கேட்கலாம், நீங்க உரையாடலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. கேள்வி கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, அங்கிருந்து கேள்விகள் ஆரம்பிக்கலாம். ஐடிசி சுதீஷ் லக்னோ உத்தரப்பிரதேசில இருந்து கூப்பிடுறாங்க, அவங்கள வந்து நான் அன்மியூட் பண்றேன். சுதீஷ் வாங்க, நீங்க கடைசியில என்ன, நம்ம எல்லாருமே கடவுள் தான், கடவுளோட தன்மை உள்ள நம்மளும் கடவுள், ஒரு ரோல் பண்ண இங்க வந்திருக்கோன்ற மாதிரி வந்துச்சுங்க. அதே போல உங்கள்கிட்ட நீங்க உங்க கிளாஸ்ல கூட ஒரு ஒரு இதுல சொன்னீங்க, பாண்டுரங்கன் அந்த ஸ்டோரி ஒன்னு சொல்லியிருந்தீங்க, சர்வம் சிவம் ஐயான்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தீங்க. இப்ப எல்லாமே கடவுள் தன்மை உள்ளவர்னா, இப்ப இவங்களை இப்ப இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களையே எடுத்து சொல்றேன், உங்ககிட்ட உங்களையே சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க ஐயாவோட கிளாஸ் இப்ப நமக்கு கிடைச்சது வந்து நமக்கு நம்மளோட ஒரு புண்ணியம், புண்ணியம் பண்ணிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அப்ப எல்லாருமே கடவுள்ன்ற அந்த இது வரும்போது இப்படி எடுத்துக்கிறது நல்ல எடுத்துக்கணுமா வேண்டாமா, இல்ல இந்த மாதிரி உங்க ஒரு கிராட்டிடியூடு இதுல இருந்தா நம்மளோட வளர்ச்சி என்னோட வளர்ச்சி இருக்குமா? இல்ல ஒரே ஒரு இதுலயே எல்லாரையும் ஏன் ஆயிருக்க கூடாது, கடவுள் கருகில எல்லாமே இருந்ததுன்னா எல்லாரையும் பேசாம ஞானி ஆகிட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளவு லேட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் வேலை செய்ய வச்சிருக்கிறாருன்னு ஒரு கேள்வி கேட்டான். எல்லா பொறுப்பையும் அவர் கையிலே போட்டுட்டு பட்டம் தட்டினா எல்லாரும் ஞானிதான் சொல்ற மாதிரி அவரு எல்லாரையும் சொட போட்டு எல்லாரையும் ஞானி ஆக்கிருக்கலாம் தானே. அது சரி, நமக்கு எது எது கன்வீனியன்ட்டோ அதை எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து எல்லாம் இறைவன் செயல் தான்ட்டு எடுக்கிறது கூட ஒரு அனுஷ்டானம் தான். அது கிட்டத்தட்ட நம்ம மனதை அமைதிப்படுத்தும், மனதை அமைதிப்படுத்துறதுக்கு அது ஒரு அனுஷ்டானம் மாதிரி வச்சுக்கிடலாம். இல்ல நான் தான் செய்யணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேகதாவம் எல்லாம் வரும், நிறைய வரும். அடுத்தவன் தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னா அவனை பழி வாங்கணுங்கிற எண்ணம் எல்லாம் வரும். நம்ம இதெல்லாம் திசை திரும்பி போயிடும், நம்ம செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு வேற என்ன வேலைக்கே இறங்கிடுவோம். அதனால எல்லாம் இறைவன்படி நடக்குது, ஒரு இச்சை எப்படி நடக்குதுன்னு எடுக்கிறது வந்து ஒரு மனசை கொஞ்சம் சமாதானப்படுத்துது. அதனால நீங்க ஒரு சமாதானமா இருந்து நீங்க முயற்சி பண்றீங்க. அதனால ஒரு கான்செப்ட் லெவல்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் இறைவன் செய்யறீங்கன்னா இறைவன் குற்றம் செய்யறதும் இறைவன் தாங்கிற மாதிரி ஆயிரும். குற்றவாளியை இறைவன் குற்றவாளியாக அவரை நல்லா உதவி பண்றவரா எடுத்தவரை குற்றவாளி ஆக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுல அதனால நம்ம பிராக்டிக்கலா ஏதோ அதை நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு எது பிராக்டிக்கலா இருக்கு அது முடிட்டு எல்லாம் இறைவன் சொல்லிட்டு எடுக்கணும். இறைவன் சொல்லிட்டு எடுத்தான்னா அதுல ஒரு ஒரு அனுஷ்டானம் இருக்கணும், அதுல ஒரு தியானம் இருக்கணும், உங்களுக்கு ஒரு மன சமாதானம் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த கருத்துக்கு வாங்க. இல்லைங்க, இப்ப நானும் கடவுள்ன்ற மாதிரி எடுத்துக்கிட்டா எடுத்துக்க அந்த இதை தான் நான் கேக்குறேன். இப்ப நானும் கடவுள், இப்ப நீங்களும் கடவுள், எல்லாருமே கடவுள்ன்ற இது வரும்போது ஒரு ஆளை உயர்த்தி ஒருத்தர் உயர்த்தி பாக்கணும்ன்ற ஒரு அவசியம் ஏற்படுதுங்களா? இப்ப உங்களையே உயர்வா நினைக்கணும்ன்ற அவசியம் ஏற்படுதான்னு கேக்குறேன். உங்களை நீங்க கடவுளா எடுத்துக்கிட்டான்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் அதுதான், உங்களை நீங்க தாழ்வா நினைக்கிறதுதான் பிரச்சனையே. உங்க உயர்வா நினைக்கிறது உங்களை சீக்கிரம் அந்த கோலுக்கு போவதற்கு உண்மையா இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம், அதுக்கு நீங்க செய்யறத உண்மையா செய்யுங்க. உங்களை நீங்க இறைவனா எடுத்துக்கிட்டு இறைவனா எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் சொல்லி பண்ணிடக்கூடாது. எடுத்து இறைவன் மாதிரி நான் இறைவனுக்கு தகுந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுற மாதிரி இருந்து, அல்லது உங்களுக்குள்ள முயற்சிகள்லயுமே நல்ல நல்ல முயற்சி
நீங்க உண்மையிலே உங்களை பார்த்தாங்கன்னா இறைவன் தானே சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க இறைவன்கிட்ட சொல்றதுனால அவங்கள கேவலப்படுத்துற மாதிரி அமைஞ்சிடக்கூடாது. நீங்க நீங்களும் ஒன்னு எடுத்துக்கிடலாம், மற்றவங்களும் அதை எடுத்துக்கிற மாதிரி உங்க இது இருக்கலாம். உங்களுக்கு நல்லதுதான், நீங்க உங்களை இறைவனாவே எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு நல்லது. இப்போ இப்போ மத்தவங்களை இப்போ உங்களை வந்து நான் வந்து ஒரு உயர்வா வச்சு பார்த்தோம்னா எனக்கு அதுல பெனிஃபிட் இருக்குங்களா? யாரையோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களை சொல்றேன், யாரையோ ஒரு ஒரு ஒருத்தனை வந்து குருன்ற ஒரு ஸ்டேஜ்ல வச்சு பார்த்தா செயல்படலாம் கிடையாது. நாம செய்ய வேண்டிய வேலையை கூட விட்டுட்டு போயிடக்கூடிய வாய்ப்பு வருது. ஏதோ ஒரு வழிகாட்டுறதுக்கு அவரை ஒரு ரிலையபிலிட்டியா நீங்க வச்சுக்கிட்டு நீங்க இது பண்ணணும். அறிவை தான் பயன்படுத்தணும், அறிவை தான் மெயினா பயன்படுத்தணும். ஏன்னா சில நேரங்கள்ல அறிவை பயன்படுத்தணும்னா அறிவு எப்பவுமே டவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம அறிவை க்ளோஸ் பண்ணணும்னா ஒரு முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வந்த பிறகு அறிவுக்கு வேலை இல்லை பாத்தீங்களா? நீங்க அறிவுபூர்வமாவே சிந்திச்சாலும் கூட முடிவு பண்ண பிறகு அதுக்கு பிறகு இப்ப உதாரணமா இப்ப நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? கேள்வியும் மறந்துடும். அதுக்கு பிறகு கேள்வி கேக்குறது இருக்க கூடாது. அப்படி கேட்டீங்கன்னா ஒரு பிரயாணமும் பண்ண முடியாது, ஒரு இடத்துக்கும் போக முடியாது. நீங்க ரெண்டு இடத்துலதான் சுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அதனால நீங்க வந்து ஒரு திருக்குறள் கூட ஒன்று வரும் பாத்தீங்களா, எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணும் என்பதுகளுக்கு நீட்டு ஒரு வரும் பாத்தீங்களா. செய்யறதுக்கு முன்னால நல்லா நல்லா எண்ணிக்கிடுங்க, பல விதமா ஆராய்ச்சி பண்ணுங்க, முடிவுக்கு வந்துருங்க. முடிவுக்கு வந்த பிறகு பழைய விடுவிடுவோம் எண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கணும், எல்லாத்துமே உதவி பண்ணிக்கிடலாம், உதவி வச்சுக்கிடலாம். முடிவுக்கு வந்த பிறகு பிறகு நம்ம வந்து அதுலதான் இருக்கணும், இருந்தா தான் நம்ம கொஞ்சம் ப்ரொசீட் பண்ண முடியும். சரி சரி, ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, தேங்க் யூ சதீஷ், உங்களை மீட் பண்றேன். ஐயாட்ட கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ப்ளீஸ் யூஸ் மென் raise your hands option. எல்லாருமே தெளிவா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒருத்தர் கேள்வி கேட்டது மேல அவங்கள ஃபாலோ அப் வர்றாங்களான்னு தெரியல. இப்போ மொதல் கேள்வி யார் கேட்கறாங்களோங்கிறத பொறுத்து போல இருக்கா. செல்வம்னு ஒருத்தர் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். செல்வம், நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நான் நாகர்கோயில இருந்து பேசுறேன் ஐயா. சரி ஐயா, ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு குரு அல்லது ஒரு ஞானி அந்த உண்மைய காட்டுறாங்களா, கொஞ்சம் புரிதலை கொடுக்குறாங்களா, அல்லது எங்களை நீங்க டயர்டாக்குறீங்களா சாமி? இதுல என்ன நடக்குது? அதாவது ஒரு பாதையில காமிச்சு எங்களுக்கு புரிதல் உருவாக்குறீங்களா, அல்லது இந்த புரிதலுக்கு வந்துகிட்டு டயர்டாக்குறதுக்கு ஓய்வு, மனசனுடைய ஓய்வுக்காகிறதுக்கு நடக்குதா? அது நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்றோம் அவ்வளவுதான். அது அவங்க அவங்களுடைய இது. இப்போ சிஷ்யரை பொறுத்தளவுல அவங்களுக்கு தான் மெயின் ரோல். அது குரு வந்து ஒரு சின்ன ரோல் தான் எடுக்கிறாங்க. ஒரு வழி கட்டுறவருடைய ரோல் வந்து கொஞ்சம் தான், நம்ம வழி நடக்கிறவருடைய ரோல் தான் மெயின் மெஜாரிட்டி ரோல். அது வழி கட்டுறவருடைய ரோல் வந்து ரொம்ப மைனர். அந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்கன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஏன்னா பாதை வந்து எப்படி எப்படிலாம் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் நம்ம முன்னோட்டியே குருவே கூட வந்து எல்லாம் பண்ண முடியாது. ரெண்டாவது இதுல மெயின் ரோல் வந்து நம்ம வழி நடக்கிறவங்களுடைய ரோல் தான் மெயின் ரோல். குருவே இல்லாம கூட போகலாம், நான் தப்பு இல்லை. தேவைப்பட்டா கைடன்ஸ் எடுத்துக்கிடலாம். முழு பாதைக்கும் கூட கைடன்ஸ் எடுக்காதபடி பார்ட் கூட எடுத்துக்கிடலாம்.
சரிங்க ஐயா. ஐயா இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ ஐயா மாதிரியான ஆட்கள் வந்து சரியான அந்த புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நாங்க வந்து எந்த அடிப்படையில எந்த நம்பிக்கையில அல்லது எந்த அபிமானத்துல நாங்க இதை தேடுறாங்க? இதனுடைய நீங்க நான் தான் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கணும். நீங்க என்ன பார்த்து கேட்டீங்கன்னா உங்களை பத்தி எனக்கு என்ன தெரியும், ஒரு கருத்தறிவுலதான் எல்லாமே இருக்குது. அப்போ இத நாங்க படிக்கிறோம் கேக்குறோம் அந்த ரீதியில தேடுறோமா இல்ல நாங்க உள்ளார்ந்து தேடுறோமா? முடிவுக்கு வராது, கருத்துகள் மாறிட்டே இருக்கும். என்ன டிமாண்ட் இருக்கு என்னங்கறதுதான். அப்ப இதுல ஒரு உளவில் இப்ப ஒரு ஆன்மீகத்துக்கு வரக்கூடியவங்க அல்லது உண்மையை தேடக்கூடியவங்க ஒரு உளவில் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு வராங்க அல்லது இந்த உண்மையைதான் தேட வர்றாங்க, இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இல்ல அது வந்து மொத்தத்துல வந்து நீங்க கேக்குற கேள்வி வந்து அது நமக்கு இந்த சம்பந்தமா இருந்ததுன்னா நம்ம அதுக்கு ரிலேட்டடா சொல்லுவோம், சம்பந்தமா இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம அதுக்கு இது சம்பந்தம் இல்லாத கேள்வின்னு சொல்லிடுவோம். அது நீங்க தான், உங்களுக்கு தான் அது முக்கியமானது. இது வந்து பதில் சொல்றவங்களோட கேள்வி கேட்கறவங்களுக்கு தான் முக்கியமான கேள்வியா இருக்கணும், ஏன்னா அவங்க லைஃபா இருக்கணும். அது சும்மா ஏதோ நீங்க வந்து கலந்துட்டீங்கிறக்காக கேட்க கூடாது. இப்ப நீங்க கேட்கற கேள்வியே வந்து எதுக்காக கேக்குறீங்க? இப்ப எதுலயுமே வந்து எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம தேடுதலுக்காக நம்ம ஓடுறோம், ஓடி அந்த விஷயத்த என்ன சம்பாதிச்சாலுமே இல்ல என்ன சேர்த்துக்கிட்டாலுமே அதுல ஒரு பீஸ்ஃபுல் இல்லை. அப்ப அடுத்தது அடுத்தது அப்படிங்கிற லைன் தான் போயிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய என்ன ஒண்ணு நம்ம லைன் தேடுறது இது வல்ல இது வல்லங்கிறதுதான் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஒரு உளவில் ரீதியாக ஒரு விஷயங்களை தேடுறோம், உங்களுக்கு உகந்தவங்களா பார்த்து உங்களுக்கு எது பிடித்தமா இருக்கோ அந்த பிடித்தமானதுக்கு வழிகாட்டுறவங்க யாரா இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட போ, அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்து அவங்க மூலம் அவங்க கைடன்ஸ் படி நடந்துடுங்க. இப்போ எங்ககிட்ட நீங்க அப்படி ஏதாவது பாத்திருக்கீங்களா உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கிற மாதிரி? ஆ ஐயாட்ட இப்போ ஐயாவோட புக்கெல்லாம் பார்த்தேன், அந்த ஞான விடுதலை எல்லாம் பார்க்கும்போது ஒரு எல்லாரும் சொல்ற மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. அந்த மாயை பத்தியான ஒரு விஷயங்களோ அல்லது ஒரு அடிமனம் உணர்மனம் அந்த ஆழ்மனம் அப்படிங்கிற மூணு விஷயங்களை நீங்க பேசுறீங்க, அதை பத்தி பேசுறீங்க. எல்லாமே பார்த்திருக்கீங்களா? ஆமா பார்த்திருக்கேன். எல்லா புக்கும் படிச்சிட்டீங்களா? எல்லா புக்கும் படிக்கலையா, இந்த ஞான விடுதலை அப்படிங்கிற ஒரு புத்தகம். உங்களுக்கு வந்து அது முதல்ல எல்லா புக்கும் படிச்சிருந்தீங்கன்னா தான் நீங்க உண்மையிலேயே நம்ம லைனுக்கு சம்மந்தப்பட்டவங்கிறது அர்த்தம். இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அதாவது இதுதான் கருத்தன் இருக்குல்ல, அதாவது சொன்னா நம்ம இதைதான் ஃபாலோ பண்ணி கட்டாயம் கிடையாது, நீங்க எங்க வேணாலும் போகலாம். என் உண்மையிலே வந்து உங்களுக்கு நீங்க தான் முக்கியமானவங்க, உங்களுக்கு வழிகாட்டுறவங்க முக்கியம் கிடையாது. நீங்க தான் வழி நடக்கணும், உங்களுக்கு எது உங்க அலைன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது சரியா இருக்கோ அதுல நீங்க போ, அதுல போய் அவங்ககிட்ட நீங்க பர்சனலா கேளுங்க. நீங்க இப்படி ஜெனரலா மீட்டிங் எல்லாம் உட்காந்து கேட்டீங்கன்னு சொன்னா இது ஜெனரலா தான் கேள்விகளா தான் இருக்கும். உங்களோட சம்பந்தப்பட்டதுடைய ஸ்பெசிபிக் க்வெஸ்சன் வச்சுதான் உங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றங்களா இருக்கும். கண்டிப்பா. சரி, பிராக்டிக்கலா நீங்க உங்களுக்கு யார் உகந்தவங்களோ அவங்ககிட்ட போய் அதை கேளுங்க. கண்டிப்பா. ஓகே ஐயா, ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. அவருக்கு ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்குங்கிறத சொல்லிக்கோங்க. ஆ இல்லை, ஆ ஐ அம் சாரி, ஐ அம் சாரி. ஓகே. ஆ கேள்விகள் கேட்க விரும்புகிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராஜாராமன் பிரபாகரன் இவ
இவங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்களை அன்மியூட் பண்றேன். எஸ் ராஜாராமன், நீங்க ஐயாட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா, ஒரு அப்பப்பா வரக்கூடிய ஒரு குழப்பம் தான், அது தெளிவு பண்றதுக்காக கேக்குறேன், கோச்சிக்காதீங்க. இப்ப நம்மளுடைய கான்செப்ட்ல வந்து கான்சியஸ்னஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, அப்புறம் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு வருது இல்லையா. அந்த கான்செப்ட்ல அந்த இதுல தான் நம்ம பாக்குறோம். நமக்கு உணர்வு மனம் அந்த கான்சியஸ்னஸ் மைண்ட்ல தான் நம்ம வந்து நமக்கு எல்லாமே தெரிய வருது, நம்ம உணர முடியுது. இந்த கான்செப்டும் நம்மளுடைய இன்னொரு கான்செப்ட் நீங்க சொல்லிருக்கீங்க, மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு. அதுல மனம்ங்கிறது நமக்கு சாய்ஸஸ் தருது, புத்தி வந்து அதுல ஒன்னத்த சூழலுக்கு ஏத்தது மாதிரி, நமக்கு புத்திக்கு ஏற்றது மாதிரி ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்க வைக்குது. அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தவொடனே சித்தம் வந்து எனர்ஜியை கொடுக்குது. அப்புறம் அகங்காரங்கிற உணர்வுல நம்ம அந்த காரியத்தை நம்ம செய்யறோம். இந்த இந்த நாலு பார்ட்டுமே வந்து கான்சியஸ்னஸ் மைண்ட்ல தான் இருக்கா? இந்த நாலு பார்ட்டுமே நம்ம கான்சியஸ்ல தான் நம்ம அதை பாக்குறோம். கொஞ்சம் அறிவியல் ரீதியான விளக்கம் நம்ம, அதாவது மொத்தத்துல வந்து மனசு ரொம்ப கூட பிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நாம நமக்கு விளங்கிடுறதுக்கான ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு விளக்கங்கள் தானே, அதை நம்ம அப்படியே நம்ம பின்பற்றணும்னு அவசியம் இல்ல. நம்ம விளங்கிடுறதால முக்கியம். மொத்தத்துல வந்து என்னன்னு சொல்லிங்கன்னா, இந்த மைண்ட் வந்து லிபரேட்டட் மைண்டா மாறும். அந்த லிபரேட்டட் மைண்டா மாறிச்சுன்னு சொன்னா அது வந்து ஒரு திரவமா மாறிடும். திரவமா மாறிச்சுன்னு சொன்னா நீங்க எதை வேணாலும் நீங்க அணுகலாம். அந்த அளவுக்கு அது திரவமா மாறுறதுக்கு இதெல்லாம் சும்மா நம்மள வந்து ஏதோ ஒரு வகையில ஸ்ட்ரீம் லைன் பண்றதுக்காக இப்படி பேர் எல்லாம் கொடுத்துக்கிடுறோம். மொத்தத்துல மைண்ட் வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கணும். அவ்வளோதான், லிக்விட் ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா நீங்க எதை வேணாலும், இப்ப நீங்க ஒரு தண்ணியை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது எந்த பாத்திரத்துல விட்டாலும் அந்த பாத்திரமா மாறிடும். அது அது நான் இல்ல இந்த பாத்திரமா மாற மாட்டேன்னு சொல்லாது, அப்படி ஒரு ஃபிளெக்சிபிளா இருக்கும். அந்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கிறது தான் அந்த மனதினுடைய ஒரிஜினல் ஸ்டேட். அது அந்த ஸ்டேட்டை தான் வந்து நம்ம சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆன்மான்னு சொல்றதே அதுதான் சொல்லுது. ஆனா உண்மையில இப்ப நான் வந்து அதுதான் ஆன்மான்னு சொன்னாங்கன்னா நிறைய பேர் அதை இது சரியில்லை தப்புன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்மாங்கிறதே அதுதான். அதனால நம்ம மைண்ட் வந்து ஃபிளெக்சிபிளா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது எங்க வேணாலும் எப்படி வேணாலும் அது இதாகிடும்ங்கிறத வந்து நம்ம விளங்கிட வேண்டியது அதான் விளங்கிடணும். அதை விளங்குறதுக்காக டெர்மினாலஜி எப்படி எப்படி இல்லாம நம்ம சொல்றோம். அந்த அதை விளங்கிட்டோம்னு சொன்னா நம்ம மைண்ட் வந்து ஒரு இமோஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும். இமோஷன் ஸ்டேட்னா நம்ம குழந்தைகளுடைய மனநிலைக்கு போயிடும். அந்த இன்னசென்ட் ஸ்டேட்டுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த லிபரேட்டட் மைண்டு, அந்த இது நேத்து மேடம் முத்துலட்சுமி அவங்க கிட்டையும் கேட்டேன், அந்த அந்த இன்னசென்ட் ஸ்டேட், அந்த லிபரேட்டட் மைண்டை தான் வந்து நம்ம மெய்யறிவு மெய் உணர்வுன்னு புரிஞ்சுக்கிறதா? அதாவது மெய்யுணர்வுன்னு சொல்லும் பொழுதே பாத்தீங்கன்னு ஏதோ சில உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சதுங்கிற மாதிரி நம்ம ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலே வந்து மெய்யுணர்வுன்னு சொல்லலாம், ஆன்மாவே அதுதான் சொல்லலாம். ஆனா அதுல வந்து அறிவு வச்சு நம்ம பேச முடியாது. அது ஏன்னா அது வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியை வச்சுதான் பேச முடியும். அறிவுங்கும் போது ரிஜிட் எல்லைகள்லாம் வகுத்துக்கிடும். அது இது எல்லைகளே கிடையாது. அந்த ஒரு ஒரு தண்ணி வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி எல்லாத்துலயும் கலந்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அது வந்து ஒரே நிலைக்கு போயிட்டுன்னு சொன்னாலே அது ஒரு வடிவுக்குல இருந்து அடுத்த வடிவுக்கு மாறாது. அதனால இது வந்து அறிவுபூர்வமானதா இருந்தாலுமே கூட அறிவுக்கும் ஆதாரமான அம்சமா இருக்குன்னு எடுத்துக்கணும். அப்புறங்க இப்ப நம்ம பொதுவா நம்ம சொல்லாடல்ல வழக்கத்துல பேசக்கூடிய ஒரு ஒரு சொல்லாடல் வந்து மனசாட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. மனசாட்சி, அந்த மனசுக்குள்ள சாட்சியா இருக்கிறது நம்ம, அது அதை எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது? இல்ல மனசாட்சின்ட்டு சொல்றது வந்து அது வந்து எல்லாம் டிரான்சாக்ஷனோட சம்மந்தப்பட்டது தானே. நீங்க செயல்கள் பண்ணும் பொழுது ஒரு மனசாட்சி படி நடந்துக்கணும்ங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். இதுல நம்ம வந்து ஆன்மீகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சாட்சியா இருந்து செயல்படுறதுங்கிற மாதிரி ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க.
அது சாட்சியா இருந்து செயல்படுறதுன்னு சொல்லிச்சோம்னா நம்ம டைரக்ட் இன்வால்மெண்ட் இல்லாதபடி நம்ம செய்ய வேண்டிய நேரத்துக்கு செய்யறோங்கிற மாதிரி ஒரு கடமையா செய்யறதுங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல இதை சொல்லுவாங்க. மற்றபடி மனசாட்சின்னு சொல்லிச்சோம்னா அது வந்து புறத்துல உள்ள செயல்களோட சம்மந்தப்பட்டது. சாட்சி நிலை தான் ஆன்மீகத்தோட சம்பந்தம். அது இப்ப நேத்து ராமசுப்ரமணியம் அவரை பேசும்போது அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து புறத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல எப்படி நம்ம எனர்ஜி லெவல் வந்து கன்சிஸ்டண்டா நம்ம நம்மளுடைய பாடியினுடைய எனர்ஜி லெவல் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கிற மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய இன்போர்ன் குவாலிட்டி, அதாவது இன்போர்ன் குவாலிட்டிங்கிறது நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய திறன்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த திறன்களை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை வந்து நம்ம கெயின் பண்ணோன்னா நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு ஆனந்த வாழ்வை கொண்டு போகும் அப்படிங்கிறத சொல்றாரு. அது எல்லாமே புறத்துக்கு சம்மந்தப்பட்டது தானே, நம்ம புறத்துக்கு சம்மந்தப்பட்டதுதான் நீங்க சொல்றாரு. அப்படிங்கிறப்போ நம்ம சில சமயங்கள்ல நம்மளுடைய இயல்பு என்ன, நம்மளுடைய இன்போர்ன் குவாலிட்டிஸ் வந்து நம்ம எப்படி பண்ணணுங்கிறத சொல்லும் போது அவரு சொன்னாரு, நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற இல்லாம எந்த காரியங்களை நீங்க செய்றீங்களோ அந்த காரியங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய எனர்ஜி லெவல் கன்சிஸ்டண்டா, அதாவது பிஃபோர் டூயிங் வைல் டூயிங் அண்ட் ஆஃப்டர் டூயிங் இயல்பான விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க அந்த கான்செப்ட விட்டுருங்க, டைரக்டா இயல்பான விஷயத்த மட்டும் டைரக்டா கேளுங்க. அது அது கொஞ்சம் சொல்லுங்க, இப்ப நம்மளுடைய இயல்பு என்னங்கறத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க இயல்பு புரிஞ்சுக்கிட்டு அவசியம் இல்லை, இயல்புபடி ஆட்டோமேட்டிக்கா செயல் நடந்துட்டு தானே இருக்கும். உங்க இயல்புபடிதான் நீங்க செயல்படுவீங்க. இப்போ உங்க கவனம் உங்க இயல்பு புரிகிறதுக்கு ரொம்ப போட்டு நீங்க சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க செயல்களை நீங்க ஒழுங்கா பண்ணணுங்கிறதுல மட்டும் கவனத்தை எடுங்க. அதுல உங்க இயல்பு வந்து ஒத்துழைச்சதுன்னா நல்லது, ஒத்துழைக்காம இருந்ததுன்னு சொன்னா நீங்க அந்த நேரத்துல அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணுங்கிறத முடிவுக்கு வரணும். ஏன்னா சில நேரங்களில் இயல்பு வந்து உங்களுக்கு செய்கிற வேலைக்கு உடன்பாடாகவும் இருக்கலாம், முரண்பாடாகவும் இருக்கலாம். இப்போ செயல் முக்கியமாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் எப்படி அதை முரண்படாமல் செயல்படுறதுங்கிறத நீங்கள் கற்றுக்கிடணும். உங்கள் இயல்பும் அதுவும் ஒத்து போச்சுன்னு சொன்னால் நீங்கள் எதையும் கற்றுக்கிட வேண்டிய இயல்பு படி அதோட இணைஞ்சு செயல்படலாம். இப்போ நமக்கு முக்கியமானது என்னன்னு சொன்னால் செயல்கள் தான் முக்கியம், நம்ம இயல்புங்கிறது ரெண்டாம் வருஷம் ஆயிடும். நீங்கள் அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்கள் மைண்ட் வந்து லிபரேட்டட் மைண்டாக இருந்து செயல்படுறது தான் முக்கியம். லிபரேட்டட் மைண்டுனா என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். அப்போ வந்து உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டையுமே இல்லாதபடி எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் மாறிடணும். உங்கள் மனசு வந்து குழந்தையாயிடணும். இந்த குழந்தை நிலையிலிருந்து நீங்கள் எல்லா செயல்களையும் நீங்கள் செய்யணும். அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன்ங்கய்யா, நம்மளுடைய கான்செப்டில் வந்து தாட் அண்ட் திங்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குங்க. தாட் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, அது வந்து அது ஃப்ளோல இருக்கு, அது வந்துட்டு இருக்கு, அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. நம்ம திங்கிங் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, நம்ம எதை சிந்திக்கணும் அது அந்தந்த செயலுக்கு தகுந்த மாதிரி சிந்திக்கணும். இந்த சிந்திக்கிற தன்மையில தான் வந்து இந்த நாலு காம்போனண்ட்டும் வேலை செய்யுதா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அதுலதான் வேலை செய்யுது. அப்ப அப்ப நம்ம திங்கிங்ல வந்து கூட இருக்குது, பட் இருந்தாலும் தாட்டை பொறுத்த அளவுல நம்ம வந்து எதையுமே நம்ம ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம கையில இல்லை, நம்ம கையில இல்லாததுல நம்ம போய் அதுல கை வைக்கிறதுக்கு அவசியம் முடியாது, நம்மளால சாத்தியமும் இருக்காது. எல்லாத்துலயுமே நாலு காம்போனன்ட் இருக்கு, பட் இருந்தாலும் தாட்டை பொறுத்த அளவுல அது இருக்கிறது தெரியாம அது ஏதோ வகையில உள்ள டாக்குமெண்டா இருந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாமே பேஸ்ட்ல எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. திங்கிங்கில் வரும்பொழுதுதான் நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கூட்டுறது குறைக்கிறது நிதானப்படுத்துறது எல்லா வேலைகளையும் நம்ம எடுத்து செய்வோம். அப்போ நம்ம அந்த திங்கிங் டைத்தில் வந்து நம்ம கொஞ்சம் அது எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம புறத்தில் அந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். தாட் வந்து தர்ம நியாயத்துக்கு விரோதமான தாட்டாக கூட வரலாம். அப்போ நம்ம வந்து செயல் அப்படி நம்ம செய்ய முடியாது.
அப்ப நம்ம வந்து நிதானப்படுத்தி நாம வந்து தேவையில்லாத நம்மளை அப்புறப்படுத்தி எது தேவையோ அதை எடுத்துக்கிடவும் செய்யணும். அப்ப எது தர்மமோ என்ன செய்யணுங்கிறது வந்து திங்கிங்ல தான் இருக்கு. திங்கிங்ல தான் இருக்கு. ஓகேங்கய்யா. ஞானம் லிபரேஷன் எல்லாம் தாட்ல இருக்கா திங்கிங்? இப்ப நம்ம வந்து ஆரம்பத்துல வந்து திங்கிங்ல தான் அதை புரிஞ்சுக்கிறோம். திங்கிங்ல தான் நீங்க இப்ப பேசுறது நீங்க கேக்குற விஷயங்கள்லாம் நம்ம உள்ள கொண்டு வர்றோம். உள்ள கொண்டு வந்து அது என்னன்னு நம்ம அதை கொஞ்சம் விசாரிக்கிறோம் இன்டர்னலா. இது இது இதுல வந்து எந்த காம்போனன்ட் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அந்த ஒரு இது வந்துடுது. அப்ப ஓகே நமக்கு தாட்ஸா வர்றத வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தாட்ஸ் வந்து எமோஷன்ஸா வரலாம் அல்லது இந்த ஃபீலிங்காக வரலாம் எது வேணாலும் வரலாம். அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பட் அந்த நேரத்தில் நம்ம அதை நமக்கு என்னத்தை உணர்த்துது புறத்தில் உங்களுடைய இன்னொரு கான்செப்ட். அதில் நமக்கு வரக்கூடிய எல்லா உணர்ச்சிகளும் எல்லாமே வந்து நமக்கு நண்பர்கள் தான். வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நமக்கு அதை புறத்தில் நமக்கு என்னங்கிறத காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படிங்கிறப்போ நம்ம கவனம் புறத்தில் தான் இருக்கணும். அது அந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணாத இந்த புரிதலை தான் நமக்கு இதை புரிஞ்சுக்கிறப்போ நமக்கு அது ரைட் அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில சமயங்களில் நம்ம கம்ப்ளீட்டா அந்த புறத்துல வரக்கூடிய ஃபீலிங் அந்த அதை கொடுக்கக்கூடிய ஃபீலிங்கில் நம்ம இன்வால்வ் ஆகிறப்போ நம்மளை அறியாமல் இன்வால்வ் ஆகிறப்போ கொஞ்சம் மனசு கொந்தளிப்புகள் ஒரு இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் அது அப்புறம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன செய்ய முடியும்? சரி, இப்போ இவ்வளவு சொல்லிட்டீங்க, இப்போ அடுத்த அப்புறம் இந்த கேள்வி இப்போ சொல்லுங்க. தாட் வந்து லிபரேட்டட் மைண்டா, திங்கிங் வந்து லிபரேட்டட் மைண்டா? ஐ திங்க் தாட் தான் அது அது அதோட இயல்புல வேலை செய்யுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான். அது தாட்டு வந்து அது ஃப்ளோவில் ஓடுறத நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ நீங்க ரெண்டுல ஒன்னு சொல்லுங்க, ஒன்னு தேர்ந்தெடுங்க. லிபரேட்டட் மைண்ட தாட்டோட இணைப்பீங்களா, திங்கிங்கோட இணைப்பீங்களா? லிபரேட்டட் மைண்ட் நான் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் அது சரியா தப்பான்னு தெரியல. நான் வந்து அதை தாட்டோட தான் லிங்க் பண்றேன். சரி, அதான் தாட்டு தான் லிபரேட்டட் மைண்ட். ஏன்னா அது வந்து சுதந்திரமா இருக்கு. நீங்க நிர்பந்தம் கொடுத்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கனாலே அங்க வந்து அது அந்த லிபரேஷன் கிடையாது. அதை ரெகுலேட் பண்ணீங்கன்னா அது திங்கிங்ல தான் ரெகுலேட் பண்றோம். அதனால எல்லா தாட்டுமே வந்து லிபரேஷன்ல தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா, நம்ம அதை அகம்புறம்னு பிரிக்கிறோம். நீங்க புறத்துக்கு நீங்க திங்க் பண்ணி தான் ஆகணும். நீங்க லிபரேட்டடா இருந்து நான் என்ன வேணாலும் செய்வேன் எல்லாம் செய்ய முடியாது. இதைத்தான் செய்யணும்னுட்டு இருக்கு. அப்போ நீங்க புறத்துக்கு தான் வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும், எல்லாமே இருக்கு. அப்போ அங்க திங்கிங் புறச்செயலுக்கு திங்கிங் கரெக்ட். அகத்தை பொறுத்த அளவுல தாட்டு தான் கரெக்ட். அதுல தாட்ல வந்து அது அதுதான் அதான் இருக்கு. நீங்க கரெக்ட் சொல்றது கூட நமக்கு ரைட்ல வந்துருது. வந்த பிறதான் வந்ததே தருது. அதனால அகத்தை பொறுத்த அளவுல தாட்டுங்கிறது லிபரேட்டட் தாட். அது அந்த நிலையிலேயே இருந்துன்னு சொன்னா அது கரெக்டாவே இருக்கு. ஆனா அதே நேரத்துல நம்ம செயல்படுறதெல்லாம் நம்ம வந்து தாட் என்ன சொல்றதோ அதெல்லாம் நம்ம செயலாம் ஆக்க முடியாது. அது அதனால செயலுக்கு நம்ம திங்கிங்க பயன்படுத்திக்கிறோம். அகத்தை பொறுத்த அளவுல அது தாட்டு தான் கரெக்ட். தாட்டு தான் லிபரேட்டடா இருக்கு. அதான் லிபரேட்டட் மைண்டும் தாட்டும் வேற இல்லைங்கிற மாதிரி. ஓகேங்க, ஓரளவு தெளிவு கிடைச்சிருக்கு. நன்றிங்க. நன்றி ராஜாராமன். வாங்க திருப்பி மியூட் பண்றவங்க. ஓகே, எஸ் ஐயாட்ட கேள்விகள் கேட்க விரும்புறாங்க, ஆன்சரிங்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா ஃப்ரம் சிங்கப்பூர் அவங்க வந்திருக்காங்க. அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா, நான் ராதாகிருஷ்ணன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். ஐயா, இப்ப நம்மளுக்கு வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பிரவாகத்துக்கு தடையா இருக்குது வந்து அறிவு தான். ஆனா அறிவு வந்து நம்ம புறச்செயலுக்கு தேவைதான், அது ஒத்துக்கிறேன். அப்ப நம்ம அது முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம சர்வைவல் பர்பஸ், அப்புறம் வேலை பிஸ்னஸ் இதுக்குதான் நம்ம அறிவு வந்து பயன்படுத்தணும், தேவைப்படுது. மத்ததுக்கெல்லாம் பெருசா தேவைப்படாது, ஒரு இயற்கை அறிவே போதும்.
அப்ப மத்த இடத்துல வந்து அந்த அறிவை வந்து பெருசா பயன்படுத்தாம அவ சிம்பிளா அப்படியே விட்டுட்டு போறதுதான் கரெக்டாயா? இப்ப நம்ம வந்து உங்க தாட் வருது இல்லையா? ஆமா, தாட்டை வந்து அறிவு வந்து தொந்தரவு பண்ணலாம். தாட்டை இல்ல, தாட்டு வந்து அறிவு தொந்தரவு பண்றது இல்ல, தாட்டு போய்கிட்டேதான் இருக்கு. நீங்கிறது நீங்க தான், உங்களை சுதந்திரமா விட்டுருங்க, உங்க தாட்டை சுதந்திரமா விட்டுருங்க. செயலை நீங்க கையில எடுத்துருங்க, செயலை என்ன பண்ணணும் அதை செய்யுங்க, தப்பா இருந்ததுன்னா திருத்திக்கிடுங்க, என்ன பண்ணணும் அதை பண்ணுங்க. அதான் அதான் அப்ப உங்களுக்கு அந்த அறிவோட வேலை வந்து பெரும்பாலும் நம்ம சர்வைவல் பர்பஸ் இல்ல பிசினஸ் பர்பஸ் மத்தபடி இப்ப வாக்கிங் எல்லாம் போறோம்னு வைங்களேன், சாதாரணமா வாக்கிங் போறோம், அப்புறம் வீட்டுக்கு வரோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரோம், இதெல்லாம் வந்து சாதாரணமா நடக்கிறது தான், அது நம்ம கரெக்டா பார்த்துட்டு வந்துருவோம், அதுக்கு பெருசா அறிவு தேவையில்லை. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம மைண்ட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி. அதுலயும் கூட நீங்க வீட்டுக்கு வர்றது கூட ஏதோ சில வழிகள் இருக்கு, அதுல சில வேலைகள் இருக்கு, அதுக்கு கூட நீங்க திங்கிங்கை பயன்படுத்திக்கலாம். தாட்டுக்கு திங்கிங் வேண்டிய இல்லை. ஆமா ஆமா, தெரியுது. திங்கிங்குடைய உதவியுடைய தாட் வருது. இல்ல இல்ல, தேவையில்லை, தாட்டுக்கு எதுவுமே தேவையில்லை. மட்டும்தான் இருக்கு. புறத்துல ஒரு ஒழுக்கமாகவும் நியாயமாகவும் தர்மமாகவும் செய்யறதுல ஒரு ஆர்வத்தோடையும் அதை எப்படி பண்ணணுங்கிறதுல நீங்க இது பண்ணுங்க. பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி தாட்டு கூட சப்போர்ட் பண்ணணும். நீங்க கரெக்டான வியூ பாதையில போனீங்கன்னு சொன்னா தானா வர்ற தாட் கூட உங்களுக்கு உதவிகரமா வரும். சரிங்க. இப்ப இப்ப அன்றாட அந்த இப்ப நம்ம வந்து வீட்டுல இருக்கோம், இல்ல சின்ன 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 தப்புலாம் இருக்கும்ல, இத கரெக்டா அடிக்க வைக்க மாட்டாங்க, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம அறிவை ஆஃப் பண்ணாதான் சரி பரவாயில்ல போன அப்போதுன்னு போக முடியும். அப்ப குடும்ப லைஃப் வந்து ஒரு ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரு நல்ல சூழ்நிலையில போகும். அவங்க பாதிக்கப்படுறாங்க, அது ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் மோசமாக்கிறது. அதே சொல்லவும் செய்யணும். இப்ப நீங்க வந்து தப்பா அடிக்க வச்சிருக்கிறத நீங்க பாராட்டுங்க, என்ன பண்ணுவாங்க? அறிவை பயன்படுத்தி ரொம்ப அழகா அடிக்க வச்சிருக்கீங்களேன்னு பாராட்டுங்க, நகைச்சுவே எடுத்துடுவாங்க. அந்த மாதிரி நீங்க எப்படி கையாளுறதுங்கறத கற்றுக்கணும். அதுக்காக நீங்க அறிவை பயன்படுத்த வேண்டாம்ங்கிற மாதிரி எல்லாம் இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அறிவை பயன்படுத்துங்க, பயன்படுத்தி அதை எடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலையும் சரி பண்ணணும். அடுத்து அவங்க ஏன்னா அவங்க வந்து ஏதோ அவசரத்துல அவங்க பண்ணிருப்பாங்க, அவங்களும் ரொம்ப அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா அவங்க ஒரு ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படின்னு இல்ல, அவசரத்துல அவங்களும் அடுக்க தெரியாம அடிக்க வச்சிருப்பாங்க. அதை நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க சரி பண்ணணும். அது அவங்க மனசு பாதிக்கப்படாதபடி சரி பண்ணுங்க. சரி சரி சரி. அதே இது இப்ப நம்ம இது வீட்டுக்கு சொன்ன, இப்ப வேலையில பார்த்தோம்னா, இப்ப நான் வந்து ஒரு 10 பேர் மேனேஜரா இருக்கப்ப ஒரு 10-15 பேரை வச்சு வேலை வாங்குறோம். ஒரு சில பேர், ஒரு 2 பேர் 3 பேர் வந்து அவங்களுடைய இயல்பே பாத்தீங்கன்னா ஒரு அடமெண்டா இருக்கும், இல்ல கேட்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்க இப்ப ஒரு 10 பேர் கேட்பாங்க, ஒரு 2 பேர் கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த 10 பேரை வச்சுதான் வேலை வாங்குறோம். ஆனா புறச்சல பாத்தீங்கன்னா அந்த 2 பேரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம சொன்னாலும் அவங்க அந்த அவங்களோட இயல்பு வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கும்.
ஆனா நம்ம அதனால எல்லா பொதுவாவே எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரை விட்டுருவாங்க, இந்த 10 பேரை வச்சுதான் வேலை வாங்குவாங்க. அப்ப கரெக்டா இருக்கு அவங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரியும், கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கு அவங்களுக்கு வேலை கம்மியா கொடுக்குற மாதிரியும் புறச்சூழல வந்துருது. அது நீங்க தான் அந்த சாமர்த்தியமா எப்படி பண்ணனா உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணனா நிறைய அவருக்கு பாதிப்பு வராதுங்கிற மாதிரி நீங்களாதான் முடிவு பண்ணும். ஏன்னா எல்லாத்துக்கும் பிராக்டிக்கலா சொல்ற மாதிரி இது ஒண்ணும் பிலாசபி கிடையாது பாத்தீங்களா. நிர்வாகம் பண்றதுங்கிறது நீங்களாதான் உங்களுடைய ரிசோர்ஸஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி பண்ணணுங்கிறது நீங்களாதான். சரி 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 சரி. அதான் இப்ப என்ன ஒரே ஒரு கேள்வி, இப்ப இந்த நான் எதுக்கு இந்த அறிவு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம்னு சொல்றேன்னா, இப்ப வெளியில வருவோம் சில இதெல்லாம் வந்து நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம், நம்மள மீறி ஏதாவது ஒரு தர்மத்துக்கு புறம்பான செயல் செய்யும் நடந்துகிட்டு இருக்கோம். இப்ப சின்ன பசங்கள்னா அவங்க அவங்க பாட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம வந்து இது நியாயம் இல்லை அப்படின்றப்பதான் நம்மளுக்கு ஒரு அங்க ஒரு ஃபிளக்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ஆனா அது நம்ம கையிலயும் இல்லை அந்த செயல். அப்ப அந்த இடத்துல நம்ம அறிவு ஆஃப் பண்ண வேண்டிய மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இல்லையா? கரெக்டா வரணும்னா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போண்டியதுதான், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பழையபடி அதை ரெக்டிஃபை பண்ணிட வேண்டியதுதான் அவசரத்துக்கு. சரி சரி சரி, ஓகே, ரொம்ப நன்றியா. தேங்க்யூ கிருஷ்ணா, உங்களை மீட் பண்றேன். ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. யுதீஷ் ஃப்ரம் லக்னோ அன்மியூட் பண்ணிருக்கேன். ஹலோ ஐயா, திரும்ப வந்துருக்கேன் ஐயா. இந்த இப்ப சொல்லிட்டு நீங்க செயல் இல்லாதப்ப நம்ம என்ன என்ன பண்ணணும்? ஒரு செயலையுமே இல்ல நமக்கு பண்றதுக்கு, அந்த மாதிரி ஒரு இப்ப ரெஸ்ட் எடுக்கிறோம். நீங்க செயலத்தான் வந்து நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிடணும். செயல் இல்லாத எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்றது? அது இயற்கை நிட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். சும்மா இருக்க வேண்டியதுதான், தாட் வந்தாலும் திங்கிங் வந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. அதான் செயலை ஆர்கனைஸ் பண்ணிடுங்க. எப்படியோ நீங்க செயல் தானே பிரச்சனையை கிரியேட் பண்ணுது, செயல் இல்லாதவே பிரச்சனை கிரியேட் பண்றது இல்ல. இல்ல நம்ம உங்களுக்கு அது பிரச்சனை கிரியேட் பண்ணிச்சுன்னு சொன்னா அதையும் நீங்க ரெகுலேட் பண்ணிடுங்க. சரி, நீங்க செய்ய வேண்டிய இடத்துல செயல் இல்லாம உட்கார்ந்துருந்தீங்கனாலும் தப்பாயிடும். அப்படி இல்லைங்க, இப்ப நம்ம வந்து வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம், சும்மா இருக்கிறோம், சும்மா இருக்கணும் இல்ல என்னதான் நம்ம வந்து மொத்தத்துல வந்து மெயினா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த மைண்ட் அந்த நம்ம மனம்னு நம்ம சொல்றோம், புத்தின்னு சொல்றோம் பாத்தீங்களா, மனசு வந்து ஃப்ரீயா செயல்படும். அதுதான் மெயின் ஒழிய மனசு வந்து ஃப்ரீயா செயல்படுறதுதான், அதுதான் நமக்கு லிபரேஷன் இருந்தாலும் லிபரேட்டட் மைண்ட்ல இருந்துட்டு மற்றதெல்லாம் நீங்க செயல் மற்றவங்களுக்காக நீங்க செய்யும் பொழுது அந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும், செயலுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். இது எல்லாமே வந்து நம்மளை ரெகுலேட் பண்ணி நம்ம செயல்படுறது. பணம் வந்து நம்ம ரெகுலேஷனுக்கே உட்படாது, வந்தது பிறகுதான் வந்ததே தெரியும். அதனால அதை நீங்க சுதந்திரமா விடுறதுக்கு கற்றுக்கிடுங்க, மனசை சுதந்திரமா வச்சுக்கிட்டு கற்றுக்கிடுங்க. செயல்களை ஒரு எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுமோ, எந்த அளவுக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமோ, அதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணி கற்றுக்கிடுங்க. அல்லது அனுபவிச்சு கூட தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்க மாற்றி அமைச்சுக்கோங்க. அது நம்ம நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய பகுதி அது, மாற்றி அமைக்காம அது அனுபவத்துல செயல்படுற பகுதி எதுங்கிறத புரிஞ்சுக்கணும். சுதீஷ் உங்களை மியூட் பண்றேன். ராஜாராமன் வந்திருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து, திருப்பி அன்மியூட் பண்றான். எஸ் ராஜாராமன் பேசுங்க நீங்க. ஐயா ஒரு ஒரு விஷயம், இப்ப நம்ம திங்கிங் சைடு வந்து ஒரு செயலை செய்யறதுக்குரிய விஷயங்கள் நமக்கு கேதர் பண்றப்போ அந்த இன்டியூஷன் சொல்லக்கூடிய அந்த உள் உணர்வுடைய பார்ட்டு நம்ம எப்படி அது நம்மளை கைட் பண்ணுதுங்கய்யா?
ஹலோ, ஒரு ஒரு நிமிஷம் இருங்க, என்ன பார்த்தனா ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஒன் மினிட். அது மியூட் ஆயிருக்கு. ஏசியா உங்களது மியூட் ஆயிருக்கு, அன்மியூட் பண்ணிருக்கேன், மாத்திட்டேன். இப்ப பேசலாம். அதாவது மொத்தத்துல வந்து நாம நம்ம ஃப்ரீயா இருக்கணும், நமக்கு எல்லாம் நமக்கு என்னென்னலாம் தெரிதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டதான் செய்யணும். அதை எடுத்துக்கிட்டதுல வந்து நம்ம ரொம்ப போட்டு அடமெண்டா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டிய அந்த ஒரு ஃப்ரீனஸ் இருக்கிறது வந்து, அதாவது மனசுங்கிறது எப்பவுமே ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். உண்மையில ஃப்ரீயா தான் இருக்கு. அதை போய் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அது வந்து வந்து போயிருது. அது அதை நம்ம செயலுக்குன்னுட்டு எடுக்கும் பொழுது, அதாவது நம்ம தாட் திங்கிங்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, திங்கிங்க்கு தான் நம்ம செயலுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். தாட்டை வந்து எடுத்துக்கிடலாம், எடுத்துக்கிட்டு அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிடலாம். இந்த தாட்டை போய் நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்குங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அது வந்ததுக்கு பிறகு அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியதாக கற்றுக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு ரெண்டுக்கும் ரெண்டு ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, தாட்டுங்கிற பகுதி வந்து சுதந்திரம் மாதிரியே இருக்கும். சுதந்திரம் லிபரேஷன் எல்லாம் தாட்டோட சம்மந்தப்பட்டது, திங்கிங் வந்து செயலோட சம்மந்தப்பட்டது. அதனால செயலோட சம்மந்தப்பட்டதை நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணிக்கிடணும், தாட்டோட சம்மந்தப்பட்டதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுங்க. பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரை நீங்கள் இயற்கையாக நேச்சுரலாக இருக்கணும், அவ்வளோதான். செயல் வந்து நேச்சுரலாகவும் இயற்கையாகவும் இருக்கக்கூடாது, அது ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அப்படி பார்த்துக்கலாம். அது புரியுதுங்கய்யா. இப்போ நமக்கு புறத்தில் வரக்கூடிய செயலுக்காகத்தான் நம்ம திங்கிங்கை எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு தாட்டா தான் நமக்கு வருது. அது உள் உணர்வா இருந்தாலும் அது ஒரு எண்ணமா தான் நமக்கு வருது, ஃப்ளோல வருது. அப்படிங்கிறப்போ அந்த உள் உணர்வு சொல்லக்கூடிய அந்த ஏன்னா வரக்கூடிய எண்ணங்கள்ல புறத்தால தூண்டப்பட்டும் நிறைய விஷயம் உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு, அதுவும் தாட்டா தான் வரும். அப்ப நமக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய அந்த இன்டியூஷன் அதுவும் நமக்கு தாட்டா தான் வரும். அப்படிங்கிறப்போ நம்ம அந்த இன்டியூஷன் அதை எப்படி நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணி, ஓகே இது நமக்கு நல்லது செய்யறதுக்கு தான் இது சொல்லுது, நம்ம அதை எடுத்துக்கணும் அப்படின்னு. தாட்டுங்கிற பார்ட்ல இருந்து வந்து திங்கிங்கோட பார்ட்டுக்கு என்டர் ஆயிடுறது இல்ல. திங்கிங்கோட பார்ட்ல நீங்க தானே ராஜா, நீங்க தானே டிசைட் பண்ணணும், அதை நீங்க அதை பயன்படுத்திக்கிடுங்க. ஓகே, அப்ப டிசைடிங் அத்தாரிட்டி நம்ம தான். அதாவது இது உள்ளுணர்ல இருந்து வருதா, இது புறத்தால தூண்டப்பட்டு நமக்கு வருதாங்கிறது. தாட் லெவல்ல உங்களுக்கு வேலையே கிடையாது. அங்க போய் நீங்க என்ன ஆப்ஷன் எடுப்பீங்க? ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. தாட் லெவல்ல ஒரு ஆப்ஷனே கிடையாது. அது வந்து வந்து அது பாட்டு போயிருது. அது முழுக்க அங்க சுதந்திரம் மட்டும்தான் இருக்கணும். அங்க வேலையே கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது, கடமையே கிடையாது. தாட் லெவல்ல எல்லாம் தாட் லெவல்ல தாட் மட்டும்தான். நீங்க கடமைக்குள்ள அதை இழுத்து கொண்டீங்கன்னா திங்கிங் லெவலா மாறிடுது. திங்கிங் லெவல்ல நீங்க ரெகுலேட் பண்ணிடுங்க, வேணும்னா எடுத்துடுங்க, வேண்டாம்னா எடுக்காம விட்டுருங்க, அடுத்த தாட் வரும். அதனால அது வந்துகிட்டே இருக்கும், அது அதே மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க எடுக்கிறீங்க எடுக்கலாங்கிறக்கெல்லாம் தாட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காது. ஒரு தாட்டு போனா அடுத்த தாட்டு வரும், ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிடுங்க. நீங்க வேற கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, உங்க கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துருங்க, வேணும்னா நீ இல்லைன்னா கூப்பிட்டு வராம இருந்து. அது புரியுதுங்க. இப்ப நம்ம திங்கிங்ல தான் நமக்கு வேலை இருக்கு இல்லையா, நமக்கு அங்கதான் வந்து டிசைடிங்கா இருக்கும். அப்ப அந்த வரக்கூடிய அந்த இன்டியூஷன்ல இருந்து வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கிரகிச்சுக்கிற தன்மைய ஏதாவது கூட்டுறதுக்கு வழி இருக்கு? அதாவது நான் திங்கிங் சைடு கேக்குறேன், தாட் சைடு இல்ல. இல்லதான் தாட் சைட்ல நீங்க கிரகிக்கிறதுக்கு சொல்லிச்சோம்னா நீங்க முடிவு பண்றதானே, நீங்க அறிவுபூர்வமா முடிவு பண்றதானே. ஒரு இன்ட்யூஷனா கூட வந்தது கூட தாட் லெவல்ல தான் வருது, இன்ட்யூஷனா வர்றது கூட. பிறகு அதுக்கு பிறகு நீங்க அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதெல்லாம் திங்கிங் லெவல்ல தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்றதை வந்து அதை எடுத்துக்கிடவும் செய்யலாம், எடுக்காம இருக்கலாம். அது நீங்க கூட ஒரு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கலாம், இது வந்து இன்ட்யூஷனா வந்திருக்கு, இதுல நம்ம யோசிக்கலாம் கூடாது, நான் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு கூட நீங்க ஃபார்முலா வச்சிருக்கலாம். அப்ப அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த அந்த நெருக்கம் வர்றதுக்கு நம்ம எதுவும் பயிற்சி செய்யறது தேவையா இல்ல? அந்த திங்கிங்ல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த திங்கிங்ல நம்ம நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தாட் வருது. அந்த தாட் வர்ற தாட் வந்து உள்ளுணர்வு தான்ங்கிற அந்த அந்த ஒரு 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 டிசிஷன் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு எதுவும் பயிற்சி எதுவும் இருக்கான்னு கேக்குறேன். அந்த பயிற்சி எல்லாம் நாம கொடுக்கறது இல்ல.
அதனால அதெல்லாம் ஒண்ணும் நான் அந்த லைனுக்கு போனதில்லை. அதனால நீங்க ரெண்டாவது அதுல எல்லாம் நீங்க நம்ப போட்டு இது பண்ணி அப்படியெல்லாம் ஒரு மிஸ்டிக்கலா எல்லாம் பண்ணணும்னு நினைக்காதுங்க. உங்களுக்கு அது நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அறிவுபூர்வமா அதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதை பயன்படுத்திடுங்க. என்னுடைய சஜஷன் அதான் எடுத்துக்கிட்டேன். ஓகே தேங்க்ஸ். தேங்க்யூ ராஜாரமன், உங்களை மீட் பண்றேன். ராமச்சந்திரன், உங்களை அன்மீட் பண்றேன். பை மிஸ்டேக் மீட் பண்ணிட்டேன், முதல்ல அன்மீட் பண்றேன். எஸ் ராமச்சந்திரன், நீங்க பேசலாம். ஓகே சார். சார் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நிர்விலக விகல்ப தியானம் இருக்குது ஐயா, எத்தனை நேரம் செய்யலாம்? மார்னிங் வாக்கிங் போது செய்யறேன், மத்த நேரம் செய்யலாமா? நம்ம தியானம் வந்து நீங்க எப்பவும் பண்ணலாம், நடந்து எல்லாமே ஒண்ணாயி போச்சு. டிராபிக்ல போயிட்டு இருக்கிறேன், எல்லாமே ஒன்னாச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? நம்ம டிராபிக்ல நம்ம ரெகுலேட் பண்ணி நம்ம நடந்துட முடியாது. ஏற்படுதுன்னா நன்றி. தேங்க்யூ ராமச்சந்திரன், உங்களை மீட் பண்றான். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ், கையை உயர்த்தும் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா ஃப்ரம் சிங்கப்பூர், அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா ராதாகிருஷ்ணன், சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். ஐயா இப்ப சொன்னீங்கல்ல இந்த எல்லாமே ஒன்னா ஆயிருச்சு, எதிரில இருக்கிற பொருளும் நானா தெரியுறேன், இதுல தெரிய சைட்ல இருக்குது எல்லாமே நானா தெரியுறேன்றது வந்து பெரும்பாலும் எல்லா ஞானிகளும் அதை சொல்றாங்க ஐயா. இப்ப வந்து அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவையா? ஏன்னா எல்லா இந்த எல்லா ஞானியும் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு டைம்ல இல்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் ஒரு டைம்ல வந்து நான் எல்லாத்தையும் பார்த்தேன், அந்த பாறை நானா தெரிஞ்சேன்ட்டு. விளைவு அது, அது ஒரு ஒரு மனோ லயம் தான் அது. அது வந்து ஒரு தற்காலிகமான நிலைமை, எல்லா நேரமும் அப்படி இருக்கிறது. சரி சரி, அப்ப நம்ம அந்த தாட் அண்ட் திங்க் டிராபிக்ல போய் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. தனியா உட்காந்து பண்ணுங்க, ரூம்ல உட்காந்துங்க, இல்லைன்னா உங்க இது வந்து கம்ஃபர்டபுளான வாக்கிங் போற இடத்துல ஒரு பார்க்ல போய் உட்கார்ந்து கூட நீங்க அப்படி பண்ணிடலாம், பார்க்ல நடந்து போய் கூட பண்ணிடலாம். டிராபிக்ல போய் உட்காந்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதாயிரம் பட்டு இருந்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிடும், இது வந்து உங்களை மீறி போறது இல்லை. உங்களுக்குள்ளதும் உங்களுக்கு உங்களை மீறி போற மாதிரி தெரிஞ்சதுனால நீங்க ரெகுலேட் பண்ணிக்கலாம், பண்ணி அதை வந்து வித்ரா பண்ணிக்கலாம். இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, நம்மளுடைய இது வந்து பிரபாகரத்துக்கு வந்து தாட் அண்ட் திங்கிங் ஃபுல்ஃபில் ஆகுது. இல்ல உங்களுக்கு தியானம் யார பண்ண சொன்னா? அதான் நீங்க தான் கரெக்டா சொல்றீங்க. பெரும்பாலும் இந்த பழைய இதுல நான் படிக்கிறப்போ எல்லாருமே நூல்கள் தியானத்தை பத்தி எழுதிருக்கிறோம், அந்த நூலும் பிரிண்டிங்ல இருக்கு. சரி, அதுலயும் சில பிரயோஜனங்கள் இருக்கும். ஒருத்தர் வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றது இது பண்ணான்னு சொன்னா அந்த தியானம் புக்க கொடுக்கலாம், மற்றதெல்லாம் பண்ணலாம், அதுல பலன் இருக்கு. இப்ப நாம போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தியானம் ஒரு ஆரம்ப கால ஒரு அனுபவம், தியானம் பண்ண வேண்டியது இல்ல. நீங்க
பார்ட் டைம் தியானமா இருக்கு. அதான் இல்ல அது அந்த தியானம் கூட சொல்லல, இந்த எல்லாமே நான் அப்படின்றல அந்த அந்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்து எல்லாரும் ஏதாவது ஒரு இந்த ஞானி எல்லாம் அவங்க லைஃப்ல நீங்க கூட இந்த சொல்றீங்க பாருங்க. ஆனா நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்றீங்க அது தேவையில்லை அப்படின்றீங்க. மற்றவங்க வந்து அந்த அந்த உணர்வு வந்து ஏதாவது ஒரு டைம்ல எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்றது அவங்க அனுபவத்தை சொல்றாங்க, அதுல தப்பு ஒண்ணும் இல்ல. என் மகன் அதே மாதிரி சொல்றது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றது தப்பு இல்ல. கரெக்ட் கரெக்ட். ஆமா, அத நாம எதை எடுத்து செய்யணும்ங்கிறது நம்மளுடைய பொறுப்பு. அது அவங்க அனுபவத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்க என்ன பண்ணணும்ங்கிறது தான் அடுத்த கேள்வி. அதான் இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, தாட் அண்ட் திங்கிங் ஃபுல்ஃபில் ஆறப்ப எனக்கு அந்த அந்த உணர்வுலாம் வேணும்ன்றதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆமா, அது வேண்டிய இல்லை. சரி சரி சரி. ரொம்ப பிகினர்ஸுக்கு வேணும்னு சிலவங்களுக்கு மனசு வந்து ரொம்ப அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்க ஒரு அவங்களுக்கு நம்ம இப்ப நீங்க எடுத்த எடுப்புல நீங்க இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் சொன்னீங்கன்னா புரியாது. ஒரு சில பயிற்சி மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க அதை வச்சு பலன் அடைவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்களே கூட அந்த தியானத்தை அட்வைஸ் பண்ணி இது பண்ணி பாருன்னு சொல்லலாம். சரி சரி சரி. ஆனா சரிங்க, புரியுதுயா. ஏன்னா நம்ம இதுல வந்து நான் மேக்சிமம் நான் பிடிச்சிட்டு இருக்க வந்து அந்த தாட் அண்ட் திங்கிங் வச்சுதான் நான் அப்படி ஓட்டிட்டு இருக்கேன் நடைமுறை வாழ்க்கையில கூட. இப்ப நேத்து ஒரு இது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆபீஸ்ல ஒரு இது ஆடிட்டிங் மாதிரி ஒண்ணு நடந்தது. அந்த ஆடிட்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லா ஃபைலு பேப்பர் எல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணோம், அரேஞ்ச் பண்ணிடணும். அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்டோர் ரூம் எல்லாம் இருக்கும் ஃபைலிங் ரூம், அதுல வந்து கரெக்டா எல்லா ப்ராப்பரா லேபிள் போட்டு கரெக்டா வைக்கணும். இது எல்லா வேலையும் நான் தான் பண்ணேன், இன்சார்ஜ் எடுத்து பண்ணேன். பண்ணிட்டு ஒரு பெர்சனலான ஒரு பேகை வந்து என்னோட பேகை உள்ள வச்சிட்டேன், அது வைக்க கூடாது. ஆனா அது பெரிய தப்பும் கிடையாது. அப்ப வந்து 10 ஒரு மணி வர இது ஆடிட்டிங்க, நான் அந்த டைம்ல இல்லை, நான் முடிச்சுட்டு வந்துட்டேன், நைட் ஷிஃப்ட்ல இருந்தேன், முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் தூங்கிட்டு கரெக்டா 1:30 வந்து என் மைண்ட்ல வந்து இதாச்சு, ஸ்பார்க் ஆச்சு, ஆஹா அந்த பேகை வச்சுட்டோமே அப்படின்ட்டு. உடனே நான் டைமை பார்த்தேன், 1:30, ஒரு மணிக்கு முடிஞ்சிடும் ஆடிட்டிங்க. 1:30 எனக்கு அடுத்த செகண்ட் என்னன்னா வந்துச்சுன்னா, ஓகே 1:30 டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல செய்யறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு விட்டுட்டேன். நான் அன்னைக்கு திருப்பி 10 தான் போனோம் வேலைக்கு, கிட்டத்தட்ட 8 டைம் இருந்தது. அந்த அந்த செகண்ட்ல உங்க இது உதவினால நான் விட்டுட்டனால எனக்கு அந்த 8 ஃப்ரீயா இருக்க முடிஞ்சது. இல்லைன்னு வைங்களேன், அது பழைய இதுலலாம் எனக்கு அந்த அந்த தாட் ஐயோ ஏன் விட்டோம் ஏன் விட்டோம்னு ரிப்பீட்டேஷன் ஆயிட்டு இருக்கும். எனக்கு ஸ்பார்க்லயே வந்தது, அது ஷேர் பண்ணதுக்காக சொல்றேன், அந்த ஸ்பார்க்லயே வந்தது. இப்ப டைம் 1:30 ஆயிடுச்சு, இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுறலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அது பெரிய இஷ்யூவும் ஆகல, இது ஷேர் பண்றதுக்காக சொன்னேன். ரொம்ப நன்றியா. ஓகே, தேங்க்யூ வெரி மச் கிருஷ்ணா. மீட் பண்றவங்களை திரு அவங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். திரு, உங்களுடைய ஃபுல் நேம், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, இந்த ரெண்டையும் சொல்லிடுங்க, அன்மியூட் பண்றேன். நீங்க உங்க சிஸ்டத்திலையும் அன்மியூட் பண்ணிக்கணும். சாரி, இன்னொரு தடவை பண்றேன். ஓகே வாங்க. ஐயா வணக்கம். ஐயா என் பேரு திருமலை கண்ணன், நான் தென்காசியில இருந்து பேசுறேன். ஐயா எனக்கு என்னன்னா, இந்த நம்ம நீங்க வந்து உங்களுடைய இயல்பு எப்படி இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க, நீங்க அதை இயல்பை மாத்தணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கய்யா. அது எப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் புரியலையா. ஏன்னா சில பேர் ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பாங்க. இப்ப நானே பாத்தீங்கன்னா சில இன்டர்வியூ எல்லாம் போறேன் நானு, ஆனா எனக்கு எப்பவுமே அந்த பயம் வந்துகிட்டே இருக்குது. அதை வந்து அந்த பயத்தை மாத்தாம நம்ம சில இப்ப நிறைய கிளாஸ் எல்லாம் எடுக்காங்க, மோட்டிவேஷனல் கிளாஸ் அது இதுன்னு எடுக்கிறாங்க. என்னுடைய இயல்பை மாத்தாம நான் எப்படி அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா நான் வந்து இது பண்ண முடியாத. அதாவது பயம்ங்கிறது உங்களுடைய இயல்பு இல்ல, பயத்துக்கு காரணமான ஒரு இயல்பு உங்களுக்குள்ள இருக்கு, பயத்தை உருவாக்குற இயல்பு உங்களுக்கு இருக்கு. அதை நீங்க எப்படி நீங்க மாத்துவீங்க, அது உங்க கையில எட்டாது இல்ல, எட்டாத இயல்பை நீங்க எப்படி மாத்துவீங்க. அதனால நீங்க வந்து இப்ப பயம்ங்கிறத வந்து நீங்க பயத்துக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. பயம் வரந்தா வந்துட்டு போட்டோம்ன்ற மாதிரி என்னென்னலாம் ரியாக்ஷன் வருதோ ரியாக்ஷனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த இது உங்களுக்கு தேவையில்லாம அந்த மாதிரி அடுத்தாப்புல அந்த மாதிரி பயம் கூட வராம கூட போயிடலாம். அதனால நீங்க வந்து மொத்தத்துல உங்க மனசை சுதந்திரமா விடுறதுக்கு நீங்க கற்றுக்கிடுங்க. மனசை சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னா அந்த சுதந்திரத்திலேயே உங்களுக்கு தேவையில்லாததுலாம் சரியாயிரும். அதான் நீங்க கடைசி வரைக்கும் பயத்தோட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை.
நீங்க மனசை ரெகுலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, செயலை ரெகுலேட் பண்ணுங்க, மனசை ரெகுலேட் பண்ணாது. மனசை ஃப்ரீயா விட்டுருங்க, எந்த அளவுக்கு ஃப்ரீயா விடுறீங்களோ அந்த அளவுக்கு அது நல்லாவே ஆயிரும். நீங்க எதெல்லாம் என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கணும்னு அந்த ரிசல்ட் தானாவே கிடைக்கும். சரி, அப்புறம் இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சொன்னீங்க, இந்த ஞானம் லிபரேஷன் முக்தி இது எல்லாமே வந்து தாட்டை ரிலேட் பண்ணியே இருக்கிறதானயா அது வந்து எல்லாமே? அதாவது இப்போ ஞானம்ங்கிறது தாட்டை ரிலேட் பண்ண முடியாது, அது திங்கிங்கை ரிலேட் பண்றது. ஏன்னா நீங்களா திங்க் முடிவுக்கு வரணும். அதனால இந்த திங்கிங் வேற தாட் வேற, தாட்டுங்கிறது தானா வர்றது, தானா வர்றதெல்லாம் லிபரேஷனோட சேர்ந்தது. நீங்க திங்க் பண்றது எல்லாமே வந்து அது நம்ம அறிவுபூர்வமா அந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையோட சேர்ந்தது. கேக்கலாம். அனைவரும் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாப் ரெக்கார்டிங் பண்றேன்.